ஸோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜாவிசின் 2016. ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா, ஸோ என்னோடய ஜிஎல் டீம் எப்படி மேக் பண்ணலாம், ஸோ நான் எப்படி மேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் இந்த மேட்ச்சுக்கு நான் முன்னாடி நான் ப்ரிவியூ எதுவுமே கொடுக்கல. ஸோ நான் இப்போது உங்கள் கூட சேர்ந்து நான் எப்படி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் லைவாகவே உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். ஸோ பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய டெலகிராம் சேனல் பற்றி சொல்கிறேன். இதுதான் என்னோடய டெலகிராம் சேனல். ஸோ நீங்கள் டெலகிராமில் ஜார்விஸ் அஃபிஷியல் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னோடய சேனல் லிங்க் கிடைக்கும். ஸோ இதுதான் நம்ம சேனல். ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய டீம்ஸ் எல்லாமே இதில் ஃபைனல் டீம் கிடைக்கும். ஸோ யூடியூப்பில் இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண டீம் விட இது இதில் ஃபைனல் டீம் நான் கொடுப்பேன். அண்ட் ஆல்சோ ஜிஎல் டூமே இதில் கொடுத்துட்ருக்கிறேன். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டெலகிராம் சேனல் கூட. ஸோ உங்களுக்கு எனக்கு மெசேஜ் பண்ணால் என்னுடைய காண்டாக்ட் டெலகிராம் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் அது மூலிமா எனக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மேட்ச் ஸ்காட்லாண்ட் செக் ரிபப்ளிக். ஸோ ஸ்காட்லாண்ட் செக் ரிபப்ளிக் ரெண்டுமே நல்ல டீம் தான். ரேங்க் வைஸ் பார்த்தா செக் ரிபப்ளிக் தான் 48th ரேங்க் அண்ட் ஸ்காட்லாண்ட் 44th. பட் லைன் அப்படி பார்த்தா ஸ்காட்லாண்ட் கொஞ்சம் நல்ல ப்ராமிசிங்காக இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மேட்ச் கொஞ்சம் அப்பர் ஹேண்டாக இருக்கும். பட் செக் ரிபப்ளிக்கில் நிறைய பெரிய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ யாரெலாம் நல்ல பிளேயர் முதல்ல நான் சொல்லிடுறேன். பேட்ரிக் ஷீக், ஸ்ட்ரைக்கர் ரியான் கிறிஸ்டி, ஸ்டுவேட் ஆம்ஸ்ட்ராங், ஸ்காட் மெக்டாமினே, ஆண்ட்ரி ராபர்ட்ஸன், தாமஸ் சோசக், விளாடிமிர் டரிடா, யாக்கூப் யங்கோ. டிஃபண்டரில் பார்த்தீங்கன்னா பொரில், ஆண்ட்ரே செலுஸ்கா, விளாடிமிர் கோஃபில், லியாம் கூப்பர், ஸ்டீஃபன் ஒடானல். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்டான பிளேயர்ஸ். ஸோ யூ கேன் பிக் தம் தீஸ் பிளேயர்ஸ் இன் யூர் ஜிஎல் டீம் அண்ட் யூ கேன் ரொட்டேட் யுவர் டீம். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு சி ஹவ் வி ஆர் கோயிங் டு மேக் எஸ்எல் அண்ட் ஜிஎல் டீம் லைவ். ஸோ ஐ வில் பி டேக்கிங் மை ஆல் டீம்ஸ் வித் யூ ஒன்லி. ஸோ லெட்ஸ் கோ டு ட்ரீம் 11. ஸோ கைஸ், ஐ எம் கோயிங் டு மேக் மை ஃபர்ஸ்ட் எஸ்எல் டீம். ஸோ ஹவ் ஐ வில் மேக் எஸ்எல் டீம்? ஸோ அட் ஃபர்ஸ்ட் ஐ வில் கவர் போத் டீம் ஸ்ட்ரைக்கர்ஸ். ஸோ ரெண்டு டீம் ஸ்ட்ரைக்கருமே நான் கவர் பண்ணுற மாதிரி தான் எடுப்பேன். ஸோ எல் டயக்ஸ், லிண்டன் டயக்ஸ் வந்து இப்போ ஸ்காட்லாண்ட் டீமில் இருக்காங்களா? ஸோ ஸ்காட்லாண்ட் டீமில் லிண்டன் டயக்ஸ் எப்படிப்பட்ட பிளேயர்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணணுன்னா அவங்க ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிப்பேன். கிளிக் பண்ணிவிட்டு பிளேயர் ரீல்ஸ்குள்ளே போயிட்டு ஸோ அதில் பார்ப்பேன் கடைசியாக எத்தனை மேட்ச் விளையாடிக்கிறாங்க, எத்தனை மேட்ச் கோல் அடிச்சுக்கிறாங்க. ஸோ லுக் அட் இஸ் ஃபார்ம், ஹீ பிளேட் ஃபார் குயின் ரிபார்க் ரேஞ்சர்ஸ் அண்ட் ஹீ ஸ்கோர்ட் எவ்ரி மேட்சஸ். ஸோ இஃப் யூ வாண்ட் டு பிக் ஹிம் யூ கேன் பிக், ஆர்எல்ஸ் யூ டோன்ட் நீட் டு பிக் ஹிம், யூ டோன்ட் நீட் ஜஸ்ட் ஒமே டைம். 25 ஏஜ் அண்ட் ஃபார்வர்ட் பொசிஷன், ஹிஸ் ஸ்ட்ரென்த் பெனல்டி டேக்கிங், ஆங்கர் பிளே, வீக்னஸ் பாசிங், கிரவுண்ட் டியூல்ஸ், பால் கண்ட்ரோல். சி இஸ் வீக்னஸ் அண்ட் சி இஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் ஹி இஸ் பிளேயிங் இன் ஸ்ட்ரைக்கர் பொசிஷன். ஸோ லெட்ஸ் டேக் லிண்டன் டயக்ஸ். அண்ட் இன் மிட்ஃபீல்டு செக்ஷன், மிக்கின் வெரி குட் பிளேயர், தாமஸ் சோசக், விளாட் ஸ்டுவேட் ஆம்ஸ்ட்ராங், ஸ்காட் மெக்டாமினே, யாக்கூப் யங்கோ. இஃப் யூ வாண்ட் டு டேக் ரியான் கிறிஸ்டி யூ கேன் டேக் ரியான் கிறிஸ்டி, ஆல்சோ வெரி குட் ஸ்ட்ரைக்கர் அண்ட் வெரி குட் பிளேயர். ஸோ ரியான் கிறிஸ்டி செக் இஸ் ரீசன்ட் ஃபார்ம், குட் ஒன்லி, யூ கேன் டேக் ஹிம் பட் ஐ எம் நாட் பிக்கிங் ஹிம். ஸோ சி விளாடிமிர் டரிடா இஸ் ஸ்டாட், 30 ஏஜ் அண்ட் மிட்ஃபீல்டர். See, he can play attacking midfielder, center mid, defensive mid. So his weakness, error proneness and his strength, playmaking. He will take the game very good and he will be like available in every position. You can see him all over the game. So அந்த மாதிரி இப்போ கேம் ஃபுல்லாக யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா விளாடிமிர் டரிடாவை பார்க்கலாம், ஸ்காட் மெக்டாமினை பார்க்கலாம், மெக்கினா பார்க்கலாம். ஸோ இன் டிஃபெண்டர் யூ ஹேவ் டு டேக் மஸ்ட் பிக் ஆண்ட்ரூ ராபர்ட்ஸன், ஜான் போரியல், லியாம் கூப்பர். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு ரிமூவ் எனி ஒன் டிஃபெண்டர் மிட்ஃபீல்டர், யூ கேன் ரிமூவ் யாக்கூப் யான்கோ ஃபார் ரைட். லைக் இஃப் யூ வாண்ட் டு டேக் 4 டிஃபெண்டர்ஸ், ஸோ ஐ ஹவ் டேக்கன் 2 டிஃபெண்டர்ஸ் ஃப்ரம் ஸ்காட்லாண்ட் அண்ட் 1 டிஃபெண்டர் ஃப்ரம் செக் ரிபப்ளிக். ஸோ ஐ எம் கோயிங் டு டேக் அனதர் டிஃபெண்டர் ஃப்ரம் செக் ரிபப்ளிக், எஸ் இஸ் விளாடிமிர் கோஃபில். And sure I will take Vasily Konlik, very good goalkeeper. And my captain absolutely Patrick Schick, and vice captain you can either keep McGinn or you can keep Armstrong or you can keep Sosak.
or London Dax. So if you want to keep a vice captain, you must select the second best in the team. So in my opinion, I can make John McGuinness a vice captain, and also Stuart Armstrong, experienced player, Southampton. So in these two players, you can keep any one vice captain, or else you can keep Lyndon Dykes, striker, also vice captain. But I'm going to keep McGuinness a vice captain, and I will take another team for GL. ஸோ இப்போ ரெண்டாவது டீம் எப்படி நம்ம மேக் பண்ணணும்னா, ரெண்டாவது டீம் இப்போ நான் வந்து கிளீன்ஷீட் டீம் உங்களுக்கு மேக் பண்ணி காட்டுறேன். இப்போ ஐம் கோயிங் டு டேக் கிளீன்ஷீட் டீம் ஃபார் ஸ்காட்லாண்ட். ஸோ நீங்கள் கிளீன்ஷீட்டுக்கு மேக் பண்ணுறீங்கன்னா, முதல் எடுத்தோடனே ஸ்ட்ரைக் டிஃபெண்டர்ஸ் எல்லாருமே எடுத்துடணும். ஸோ ஃபைவ் டிஃபெண்டர்ஸ் ஃப்ரம் ஸ்காட்லாண்ட், அண்ட் கிளீன்ஷீட் டீம் எடுக்கும்போது பெஸ்ட்டு ஸ்ட்ரைக்கர் தான் நீங்கள் வைக்கணும். ஸோ ஸ்காட்லாண்டில் அதுக்கடுத்து பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெகின் அண்ட் சோசக். அப்புறம் இன்னொரு விஷயம், கிளீன்ஷீட் டீம் மேக் பண்ணும்போது மிட்ஃபீல்டர் வந்து உங்களுக்கு அதிகமாக பாயிண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற மிட்ஃபீல்டராக மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும். அதை தவிர்த்து மற்ற மிட்ஃபீல்டர் நீங்கள் எடுக்கக்கூடாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதிகமாக பாயிண்ட்ஸ் கொடுக்குற மிட்ஃபீல்டர்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சொசக் கண்டிப்பாக அதிகமாக பாயிண்ட் கொடுப்பாரு, லூக்கஸ் மசாபஸ்ட் எவருமே அதிகமாக பாயிண்ட்ஸ் கொடுப்பாரு. ஸோ கிளீன்ஷீட் டீம் எடுத்துக்கிட்டோம்னா, அஞ்சு டிஃபெண்டர் நம்ம கிளீன்ஷீட் டீம் எடுத்துட்டோம், கேப்டன் யார் வைக்கணும்? கண்டிப்பாக நம்ம டிஃபெண்டரில் தான் கேப்டன் வைஸ் கேப்டன் வைக்கணும். ஆண்ட்ரூ ராபர்ட்ஸன் வில் பி கேப்டன், அண்ட் வைஸ் கேப்டன் செகண்ட் பெஸ்ட் அலியாம் கூப்பர். ஸோ லைக் தட் யூ கேன் ஐ வாண்ட் டு கீப் அனதர் டீம் ஃபார் ஆப்போனன்ட் டீம் விச் இஸ் செக் ரிபப்ளிக். ஸோ கீப் எவ்ரி டிஃபெண்டர் ஃப்ரம் செக் ரிபப்ளிக். ஸோ ஒன்லி ஃபோர் டிஃபெண்டர்ஸ் அவைலபிள், அண்ட் யூ கேன் டேக் அனதர் ஒன் டிஃபெண்டர் ஃப்ரம் த ஆப்போனன்ட் டீம். அண்ட் பேட்ரிக் ஷீக், தாமஸ் உசாக், விளாடிமிர் டரிடா, மெக்கின் அண்ட் மெக்டாமினி, பிகாஸ் ஹி வில் கிவ் மோர் பாயிண்ட்ஸ், ஸோ ஐம் டேக்கிங் ஹிம். ஸோ இஃப் யூ டு மேக் கிளீன்ஷீட் டீம், ஜஸ்ட் சூஸ் பெஸ்ட் கேப்டன் அண்ட் பெஸ்ட் வைஸ் கேப்டன். ஸோ திஸ் வில் பி கிளீன்ஷீட் டீம் ஃபார் ஸ்காட்லாண்ட், அண்ட் திஸ் வில் பி கிளீன்ஷீட் டீம் ஃபார் செக் ரிபப்ளிக். நெக்ஸ்ட் டீம் யூ டேக் மிக்ஸ்ட் டீம், ஸ்காட்லாண்ட் அண்ட் 6-4, 6-5 பிளேயர்ஸ், லைக் 6 ஃப்ரம் ஸ்காட்லாண்ட் ஆர் 6 ஃப்ரம் செக் ரிபப்ளிக், லைக் தட் யூ கேன் டேக். ஐ எம் டேக்கிங் பெஸ்ட் பிளேயர் ஒன்லி. ஸோ ஐ ஹவ் டேக்கன் பெஸ்ட் மிட்ஃபீல்டர்ஸ் அண்ட் ஆல்சோ பெஸ்ட் டிஃபெண்டர்ஸ். ஸோ இன் திஸ் டீம் யூ கேன் எய்தர் கீப் மிட்ஃபீல்டர் அஸ் அ கேப்டன். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ வாண்ட் டு கீப் மிட்ஃபீல்டர் மெகின், குட் ஆப்ஷன். And vice captain Thomas Usak, he is also be a good captain also. So like this you can take another team. And another one team, three man clean sheet means you must take three defenders from one team, same team, and remaining full of midfielder, all rounders, sorry, midfielder and striker. So I have taken three defender from Scotland. Now I am going to take midfielder from Scotland. I have taken, and you must keep in this three-man defenders clean sheet team, you have to keep either striker as a captain or midfielder as a captain. And sure, the vice captain must be in midfielder only. Choose a vice captain for this team wisely, and the vice captain will be opponent team, not the same Scotland team. You can keep same Scotland team any best player also, but my suggestion, I will keep opponent play. So like this one team you can take for clean sheet team, three man defender clean sheet team, and another one team for opponent three man defender for Czech Republic. So in Czech Republic, best three defender I have taken, and select best midfielder from Czech Republic. So I have selected, and captain must be striker of the same team, defenders, and vice captain opponent team. So I'm keeping Armstrong as a vice captain. It's a very good player, so I'm keeping him. And another balanced team, you can take mixed team for like defender 5, 4 midfielder, like that you can take. So Robertson, best player, Boril, Liam Cooper, Vladimir Kofel. And if you want to take any another one, you can take Selutska.
or you can take Handley. And midfielder section, McGinn, Sosek must, Darida must, either McTominay or Yakub Yanko. Choose your options wisely and select your vice captain and captain. Best player should be a captain and vice captain. So I'm keeping Thomas Sosek and vice captain McGinn and another team. In this team, we are going to do four-man defender mixed from both the team. Best defender Robertson and another second best, I'm taking Liam Cooper, and Coughlin first best and second best Burrell, and Scotland best midfielder McGinn, Armstrong, McTominay, you can say these two players, and Sosek, Darida, or supposed anyone you can take, but I'm taking Darida. And strikers, here we have to take the least selected goalkeeper. Got it? So in this team, I'm keeping McTominay as captain and vice captain. Sorry, I'm taking Darida as captain and vice captain as Patrick Schick. Okay guys, I'm going to show you my teams again. So this is clean sheet team for Scotland, clean sheet team for Czech Republic, three man defender team, this is mixed team, three man defender team for Czech, and this is also mixed five man defender team, 5-4-1 combination, and this combination 4-4-2 combination. And balance three team, you can make your own team. So that's all for today's tips. And best is leagues to join. I would suggest you can join more number of leagues. So like see lower entry contests like 17, 21, 15. You can keep those contests. And if you want to play head to head, just play 295, 435, like this contest, and choose your contest very wisely. Don't fully invest in single league. Okay guys, so let's sign off, and this is my Telegram channel. I will publish my final team here. Let's see in Telegram guys. This is Jarvis signing off.